நம்ம பொதுவாகவே நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்மளோட தாயோட பணி என்னவாக இருக்கும், நம்ம அம்மா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, நம்மளை பாதுகாப்பாங்க, நம்மளை வளர்த்தெடுப்பாங்க. ஆனால் அதே தாய் நம்மளை நல்லவர்களாக வளர்க்குறாங்க, வல்லவர்களாக வளர்க்கிறார்கள், நம்மளுக்கு வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தராங்க, நம்ம கஷ்டம் வந்தால் நம்ம தொய்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஆற்றுப்படுத்துகிறார்கள். இது மாதிரி நிறைய பணிகளை செய்கிறாங்க. அப்பா நீ என்ன துறையில் இருக்கியோ அந்த துறையில் நீ தான் ராஜா, கவலைப்படாத, கலங்காத, நீ இருக்க வெற்றி பெறுவே அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு தாய் கிடைத்தால் அவர்களுக்கு அது வாழ்வில் மிகப்பெரிய வரப்பிரசாதம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நம் அனைவருக்குமே அந்த மாதிரியான ஒரு தாய் கிடைத்திருக்கிறாள். அது என்ன என்று பார்த்தால் நம்முடைய தாய்மொழி தமிழ்தான். அந்த தமிழ் மொழி என்பது நம்முடைய எண்ணங்களின் வெளிப்பாடு அப்படின்னு மட்டும் இல்லாமல் நம்முடைய எண்ணங்களை மேம்படுத்துகிறது, நம்முடைய சிந்தனைகளை தூண்டுகிறது. வெறும் கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிடலாம் தமிழில், நான் இதை நினைக்கிறேன் நீ அதை நினைக்கிற பேசிட்டு போயிடலாம். ஆனால் எத்தனை இலக்கியங்கள், எத்தனை விஷயங்கள், எத்தனை சிந்தனைகள், இத்தனை விஷயத்தையும் பொக்கிஷமாக தரும் தமிழ் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சிந்து பெருவியில் ஒரு விஷயம் வரும், ஒரே ஒரு டைலாக் வரும். இவங்க ஜேகேபி கேப்பர் சிந்துட்டு கேப்பர், சங்கீதம்ங்கிறது உனக்கு சாப்பாடு மாதிரி அப்படின்னுவார். உடனே சிந்து பதில் சொல்லுவோம், இல்லை சங்கீதம்ங்கிறது எனக்கு சுவாசம் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி தான் தன்னுடைய தமிழை சுவாசமாக நேசிக்கும் ஒரு பாரம்பரியத்திலிருந்து வந்திருக்கும் தமிழரின் அடையாளத்தை அவ்வப்போது நினைவுபடுத்தி மக்களவையில் தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தருபவர், சமீபத்தில் மூன்றாம் பாலினத்தவருக்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தவர், நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி சிவா எம்பி அவர்களை மொழி பற்றி பேச அன்போடு பணிவோடு அழைக்கிறேன். நன்றி. உலகம் வாழ்கின்ற தமிழர்களுக்கு அறிமுகமாகி இருக்கின்ற சன் டிவியின் கல்யாண மாலையில் உரையாற்றுவதில் நான் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த மேடையில் உங்களால் காண முடியாத ஒரு காட்சி, எங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு கோலம், நெல்மணிகளை குவித்து வைத்திருக்கின்றார்கள், தென்னம்பாலை அதன் மீது. ஆக இந்த விழா வேளாண்மையை காப்பதற்கு கல்யாண மாலை முன்னிற்கும் என்பதன் அடையாளம். 18 ஆண்டுகளில் 3.5 லட்சம் பேருக்கு இதயங்களை இணைத்து இணைகளாக்கி இல்லற வாழ்வை நல்லறமாக்கி இருக்கின்ற ஒரு அருமையான அமைப்பு. திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் பேசுகிற போது இதை தொழிலாக செய்யவில்லை என்றார், கடமையாக கூட அவர்கள் செய்யவில்லை, உணர்வு பூர்வமாக ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்தில் ஒரு வசனம் எழுதுவார், ஆகாரத்திற்காக அழுக்கை தின்று தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன், அதன் சுயநலத்திலும் பொதுநலம் கலந்திருக்கிறது. நீங்கள் ஒரு நிறுவனத்தை தான் நடத்தி வருகின்றீர்கள், அதன் மூலமாக இங்கே நீங்கள் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பதிலாக உலகமெங்கிலும் பல நாடுகளில், இந்த மாநிலத்தின் பல நகரங்களில், இந்தியாவின் பல மாநிலங்களில் தமிழர்களை ஒன்று கூட்டி நல்ல நல்ல தலைப்புகளை கொண்டு விவாத அரங்குகள் நடத்தி இப்பொழுது பேச்சரங்கம் என்ற நிலைக்கு வந்திருக்கின்ற உங்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் பணி ஆற்றுவதில் இது ஒரு வகை, விழிப்புணர்ச்சி ஆற்றுவதில் இது ஒரு சிறந்த இடம். திரு நாகை முகுந்தன் அவர்கள் இங்கே பேசுகிற போது ஒரு நல்ல சொற்பொழிவாளர் அந்த மேடையில் கிடைக்கின்ற செய்தியை தன்னுடைய செய்தியாக எடுத்துக்கொள்வார். அதுதான் ஒரு நல்ல சொற்பொழிவாளருக்கு இலக்கணம். முன்னால் பேசுகிறவர்களின் பேச்சை அல்லது அங்கே நடந்த ஒன்றை தன்னுடைய மேடையின் பேச்சாக மாற்றுகிற போது அவருக்கு இயல்பாக திறமை இருக்கிறது என்று பொருள். தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்துவதற்காக அவர் ஒன்றை சொன்னார். இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால் குத்துவிளக்கேற்ற வருகை தந்த நான் காலனியை கழட்டிவிட்டு நான் விளக்கேற்றினேன் என்று சொல்லி பாராட்டினார். நல்லவை தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது, ஆனால் நல்லவை இருக்கிறது என்பதன் அடையாளம். தமிழ்த்தென்றல் திருவிக்கா அவர்கள் மறைவதற்கு முன்னால் அவருடைய இறுதி காரியங்களை தமிழறிஞர் ஆசா ஞானசம்பந்தன் அவர்கள் செய்திட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவருடைய இறுதிச் சடங்கிற்கு அவருடைய உடல் இடுகாட்டில் இருக்கின்ற பொழுது அவர் தமிழ் வளர்த்த உத்தமர் என்ற காரணத்தினால் தந்தை பெரியார் அவர்கள் அங்கு சென்று நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார். காரியமாற்ற வேண்டிய ஆசா ஞானசம்பந்தனும் மற்றவர்களும் தயங்கினார்களாம். ஐயா பெரியார் கேட்டிருக்கிறார், என்ன தயக்கம் என்று. இல்லை,
அவர் கடைசி காரியங்களை நாங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். செய்யுங்களேன். இல்லை, எங்களுடைய பழக்கம் சிதைக்கு தீமூட்டுவதற்கு முன்பாக நாங்கள் திருவருப்பா பாடுவது வழக்கம். நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்பதற்காக தயங்குகிறோம் என்ற போது, நான் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதற்காக உங்கள் கடமைகளில் நீங்கள் தவறிட வேண்டாம், தொடர்ந்து செய்யுங்கள் என்று பெரியார் உட்கார்ந்திருக்கார். குன்றக்குடி சன்னிதானத்திற்கு பெரியார் செல்லுகிற போதெல்லாம் குன்றக்குடி மடாதிபதிகள் திருநீரை தருகிற போது அதை வாங்கிக் கொள்வாரை தவிர பெரியார் யாருக்கு தந்தீர்கள் என்று கேட்டதில்லை. அவரவர் கருத்து அவரவருக்கே தவிர அடுத்தவர் மீது திணிப்பதல்ல. இது கொள்கையில் மட்டுமல்ல மொழியிலும் பொருந்தும் என்பதுதான். ஒரு நல்ல தலைப்பு, நல்லவை தேய்கிறதா? திருமதி மீரா நாகராஜன் அவர்கள் எல்லா ஆண்களுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். அது வெறும் வாய் வார்த்தை அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு பள்ளி பக்கமே செல்லாத என் தாயார், பள்ளி படிப்பை முடிக்காத என் மனைவி, இவர்கள் பெருங்காரணமாக இருந்திருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் பெண்கள் பெருங்காரணம். ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிற போது அவர் எடுத்துக்கொள்கிற முயற்சி, அதில் காட்டுகின்ற அக்கறை, முழுமையான ஈடுபாடு, அதுதான் இந்த கல்யாண மாலை இத்தனை ஆண்டுகளாக வெற்றி நடை போடுகிறது என்பதை நம்மாலே உணர முடிகின்றது. நல்லவை தேய்கிறதா என்ற தலைப்பில் ஐந்து பேர் பேசுகிறோம். பக்தி, தொழில், உறவு, சமூக அக்கறை, இப்பொழுது நான் மொழி என்ற தலைப்பில் பேசுகிறேன். முக்கியமான தலைப்புகள். இங்கு வந்திருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிற போது நான் சிலிர்த்து போயிருக்கிறேன். அவர் கூட சொன்னார் குறித்த நேரத்தில் முடியும் என்று. அப்படி நேரம் கருதி எழுந்து செல்கிற கூட்டமாக இதை நான் பார்க்கவில்லை. இது கூடி கலைகின்ற காக கூட்டம் அல்ல, கூடி பொழிகின்ற மேக கூட்டம். ஒரு கூட்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு அக்கறை இல்லை, எப்படிப்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பது. கருத்துக்களை நீங்கள் வரவேற்கிற முறையினை நாங்கள் கண்டோம். அந்த செய்திகளை நீங்கள் உள்வாங்கி கொண்டது, சரியான கருத்துக்களுக்கு நீங்கள் கரவொலி மூலம் அதை ஆமோதித்தது. நான் மீண்டும் இந்த இடத்தில் சொல்கிறேன், நல்லவை தேய்கிறது ஆனால் நல்லவை இருக்கிறது என்பதன் அடையாளம் இந்த அரங்கம். அதை காப்பாற்றிட வேண்டும் என்பது நம் அனைவருடைய கடமை. ஒரு குழுவாக இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கின்றோம். இங்கே முன்னுரை ஆற்றுகிற போது சொன்னார் தாய்மொழி என்று சொன்னார். நான் அதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். உலகத்தில் இருப்பவை எல்லாவற்றையும் அறிஞர் அரிஸ்டாட்டில் நான்கு வகையாக பிரித்தார். கடல், காற்று, நிலம், இவை உயிரற்றவை. தாவர இனம், அவை பூக்கும் காய்க்கும் கனிதரும் ஆனால் இடம்பெயராது. விலங்கினம், அவை இனவிருத்தியும் செய்யும் இடம்பெயர்ந்தும் செல்லும். மனித இனம், அவன் ஒருவனுக்குத்தான் பேச தெரியும், அவன் ஒருவனுக்குத்தான் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற மொழி தெரியும். கோடிக்கணக்கான ஆண்டுகளில் பிறந்து மறைந்த கோடிக்கணக்கான மனிதர்களில் பல பேர் பலவற்றை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். பாராட்டத்தக்கவை, வியக்கத்தக்கவை, போற்றத்தக்கவை, மறக்க முடியாதவை, தவிர்க்க முடியாதவை என்று பட்டியலிடலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற்போல் மனிதனுடைய கண்டுபிடிப்பில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு என்பது மொழிதான் என்பதை யாரும் மறுக்க மாட்டார்கள். உலகத்தில் வேறு எந்த உயிரினத்திற்கும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது, மனிதனுக்கு மட்டும்தான் தெரியும். மொழி எப்படி தோன்றியது? ஒலியிலிருந்து தான் மொழி தோன்றியது. ஆதிகாலத்தில் வாழ்ந்த மனிதனுக்கு நடக்கவே தெரியாது. அவனுக்கு தனக்கு உணவு உற்பத்தி என்பது வேளாண்மையின் மூலம் என்பது அறிமுகமே கிடையாது. தன்னுடைய கைகளில் வளர்ந்த கூரிய நகங்களினால் எதிரே வருகிற மிருகத்தோடு அவன் போரிடுவான். மிருகமும் இவனை தாக்கும், இவனும் அதை தாக்குவான். மிருகம் வென்றால் மனிதன் மிருகத்திற்கு உணவு, மனிதன் வென்றால் மிருகம் மனிதனுக்கு உணவு, இவ்வளவுதான். ஒரு நாள் இவனுடைய விரட்டலுக்கு பயந்து ஓடுகின்ற ஒரு சிறிய மிருகம் காட்டிலே பற்றியறிந்த தீயிலே விழுகிறது. தீ அணைகிறவரை காய்த்திருக்கிறான். அதை எடுத்து சுவைக்கிற போது சுவை கூடியிருப்பதை உணர்கிறான். ஆக பச்சையாக உண்ணுவதை விட தீயிலே வெந்து போன மாமிசம் சுவை என்று அறிகிறான். ஆனால் தீயை மூட்டத் தெரியாது. மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு தீ என்றுதான் சொல்வார்கள். ஒரு மிருகத்தை விரட்டுவதற்கு ஒரு கூரிய கல்லை எரிகிற போது அந்த கூரிய கல் இன்னொரு கல் மீது படுகிறது. நெருப்பு பொறி பறக்கிறது, காட்டிலே தீப்பற்றுகிறது. இப்படித்தான் நெருப்பு மூட்ட முடியும் என்பதை கண்டறிகின்றான். உலகில் மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு நெருப்பு. மரத்திற்கு மரம் தாவி செல்கிறான். குரங்குகளைப் போல
கால்களாலும் கைகளாலும் நடந்து போகிறான். மரத்துக்கு மரம் தாவுகிற போது திடீரென்று ஒரு நாள் கீழே விழுகிறான். விழுந்தவன் வலி தாங்க முடியாமல் ஆ என்ற அலறலை எழுப்புகிற போது முன்னால் சென்றவன் திரும்புகிறான். இவன் வலியை மறந்துவிட்டு இந்த சத்தம் அவனை திரும்பி பார்க்க வைக்கிறது என்று மறுபடி ஆ என்கிறான். உடனே அவனும் ஆ என்கின்றான். அந்த கூட்டமே ஆ என்கிறது, ஓ என்கின்றது, ஒலி பிறக்கிறது. மனிதன் ஒருவனை ஒருவன் அழைப்பதற்கு நம்மிடம் திறமை இருக்கிறது என்று கண்டறிகின்றான். இந்த ஒலிதான் மெல்ல மெல்ல வடிவம் பெறுகின்றது, படமாக வரைகின்றான். தான் பார்க்கிற மிருகத்தை, தன் கண்ணுக்கு தெரிந்ததை வரைகிறான். அதுதான் எழுத்தின் முதல் வடிவம். ஒலி மொழியாக மாறுகிறது, மொழியின் வடிவம் படங்களாக உருவெடுக்கிறது, பின்னர் மொழி என்பது வளர ஆரம்பிக்கின்றது. இதுதான் ஆரம்பம். எது மனிதனை இணைக்க ஆரம்பித்ததோ அதுவே மனிதனை பிரிக்க ஆரம்பித்தது. நம்முடைய நாகை முகுந்தன் அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், மனிதன் எதையும் தவறாக பயன்படுத்தத்தான் முதலில் கற்றுக்கொள்கின்றான். செல்லிட பேசியை நேர்மறையாக பயன்படுத்துவதை விட எதிர்மறையாக பயன்படுத்துகிறவர்கள் அதிகம். கண்டுபிடிக்கப்படுகின்ற பொருட்கள் எல்லாவற்றிலும் தனக்கு தேவை என்ன என்று கருதுவதைப் போல மனிதனை ஒருங்கிணைப்பதற்கு உருவான மொழிகள் பல கூறுகளாகின மனிதனை பிரித்து போட்டன. மனிதனை நேர்மைப்படுத்துவதற்கு உருவான சமயங்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதைப் போல் மொழியின் காரணமாக ஒருவரை ஒருவர் அழிக்கின்ற நிலைமை வந்தது. காரில் போகிறவனை நிறுத்தி என்னுடைய வாகனம் பெரிது, என் லாரியில் ஏறிக்கொள் என்று சொல்வதைப் போல காலம் மாறிவிட்டது. நான் பெரியவன் என்பதற்காக நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும் என்கிறார்கள். இதை நீ செய்தால்தான் என்று கட்டாயப்படுத்துவதை உரிமை குரல் என்றும், நான் ஏன் செய்ய வேண்டும் என்பதையும் கலகக் குரலாக பார்க்கின்ற காலம் வந்துவிட்டது. நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்வேன். கோழைத்தனத்திற்கும் முரட்டுத்தனத்திற்கும் இடைப்பட்டதற்கு பெயர் வீரம். கூழை கும்பிடு போடுவதற்கும் திமிர்த்தனத்திற்கும் இடையில் இருப்பதற்கு பெயர் பணிவு. மொழி வெறிக்கும் மொழி உணர்வு இல்லாததற்கும் இடையில் இருப்பது மொழிப்பற்று. இந்த மொழிப்பற்று இன்றைக்கு மங்கி வருகின்றது. நான் கவலையோடு பேசுகிறேன். ஒரு 10 மதிப்பெண்களுக்காக தமிழை மறந்து பிரெஞ்சையும் சமஸ்கிருதத்தையும் படிக்கிற பிள்ளைகள் வந்துவிட்டார்கள். என் பிள்ளை மிகச்சிறப்பாக படிப்பான், தமிழில்தான் வீக் என்று பெருமைப்படுகிற பெற்றோர்கள் வந்துவிட்டார்கள். தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியதும் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. உணர்வுகள் என்பது என்ன? மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், எல்லா வகைகளிலும். நாகை முகுந்தனுக்கு கலைமாமணி பட்டம் கொடுத்ததற்காக கலைஞருக்கு நன்றி சொல்லப் போகிறார். திருப்பதியிலிருந்து லட்டு கொண்டு போகிறார், வாங்க மறுக்கவில்லை. வாங்கி கொண்டு மகிழ்ச்சியோடு, லட்டு தான் கொடுத்தீர்கள், அல்வா கொடுக்கவில்லை என்கிறார். மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும், யாராக வேண்டுமானாலும் சரி. அதே போலத்தான் மொழியும். ஒரு மொழி இன்னொருவனுக்கு எதிரி அல்ல. உலகில் நான் சொன்னதைப் போல் மொழி தோன்றியது, பல மொழிகள் உருவாயின, பல மொழிகள் கால ஓட்டத்தில் அழிந்து போயின. கால ஓட்டத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் பலர் தோற்று போயிருக்கிறார்கள். பல மொழிகள் சிதைந்து போயிருக்கின்றன, பல இனங்கள் பூண்டோடு அற்றுப்போயிருக்கின்றன, சில நாடுகள் இல்லாமல் போயிருக்கின்றன. இதிலெல்லாம் போக போக மிச்சம் இருக்கின்ற மொழிகள் உலகத்தில் எத்தனை என்று பார்க்கிற போது சற்றேறக்குறைய 6000 சொச்சம். இந்த 6000 சொச்சத்தில் வடிகட்டி வடிகட்டி தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்தியாவிலே மட்டும் சற்றேறக்குறைய 1000 சொச்சம் மொழிகள் இருக்கின்றன. பேச்சிலும் எழுத்து வடிவத்திலும் இருக்கின்றன, புழக்கத்தில் இருக்கின்றன. சில மொழிகள் வெறும் பேச்சு வழக்கிலே மட்டுமே இருக்கின்றது. இதில் மூத்த மொழிகள் 6 என்று சொல்கின்றார்கள். இந்த 6 மொழிகள் மூத்த மொழிகள் எவை என்று சொல்லுகிற போது, நான் அதற்கு முன்னால் இன்னொன்றை சொல்கின்றேன். ஒரு மொழி தெரிந்தால் இன்றைக்கு உலகின் பல பகுதிகளுக்கு செல்லலாம், இதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. அது ஆங்கில மொழி. அந்த ஆங்கில மொழி எப்போது நடைமுறைக்கு வந்தது தெரியுமா? 10வது நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் உலகத்திலே மிகப்பெரிய தொழில்நுட்பத்தோடு தஞ்சை பெரிய கோயிலை கட்டி கொண்டிருந்தானே, அப்போதுதான் ஆங்கிலம் நடமாடவே தொடங்கியது. ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் ஆலயமாகவும் பார்க்கலாம், அற்புதமான கட்டிடக் கலையின் வடிவமாகவும் பார்க்கலாம். மலைகளே இல்லாத ஒரு பகுதி, கற்களே கிடைக்காத ஒரு ஊர். 50 மைல்களுக்கு அப்பால் இருந்து 12,000 டன் கிரானைட் கற்களை கொண்டு வந்த அறிஞர் பெருந்தகை ராஜராஜ. 2,000 டன் கணக்குள்ள அந்த கலசத்தை எப்படி மேலே கொண்டு போனான்? கிரேன் கிடையாது, எதுவுமே கிடையாது. சாளரத்தின் வழியாக, சாய்வாக, யானையை வைத்து, ஏதேதோ சொல்கிறார்கள். எப்போது? இன்றிலிருந்து 1100 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு அறிஞர் நம்மிடையே வாழ்ந்தான்.
அங்கே சுடு கல் கிடையாது, சிமெண்ட் கிடையாது, எந்த விதமான கலவையும் கிடையாது. ஆனால் கற்களை மட்டுமே கட்டப்பட்ட அந்த கோயில் 1000 ஆண்டுகளை கடந்தும் வலிமையோடு நிற்கின்றது. இன்னும் ஒரு செய்தி சொல்லவா? தமிழர்களை பெருமை கொள்ளுங்கள். யாராவது பொறியாளர்கள் வந்தால் அவர்கள் கவனத்திற்கும் சொல்கிறேன், அவ்வளவு பெரிய அந்த கோயிலின் அடித்தளம் வெறும் 4 அடி மட்டும்தான். தொல்பொருள் ஆராய்ச்சி அதை சுற்றி பல மீட்டர்களுக்கு இடையில் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள். சட்டத்தை மீறி ஒருவர் கட்டடம் கட்ட முனைகிறார், ஆழ்துளை கிணறு இடுகின்றார். ஆழ்துளை கிணறு போய்கொண்டே இருக்கிறது, கல் கிடைக்கவே இல்லை, வெறும் மண்ணாகவே வந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அன்றைக்கே இந்த அடித்தளத்தில் மண்ணை வைத்து நிரப்பினால் பூகம்பத்தை தாங்கும் என்ற அறிவு ராஜராஜ சோழனுக்கு. நான் பேச்சின் உடைய இதையும் சொல்லி ஆக வேண்டும். தமிழன் என்று சொல்கிற போது, தமிழ் மொழி என்கிற போது நம்முடைய பெருமைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லித்தாருங்கள். இது வெறும் என்னுடைய பேச்சு மொழி அல்ல. அம்மையார் மீரா நாகராஜன் சொன்னதை போல ஒருவருக்கொருவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, அது ஒரு உள்ள கிளர்ச்சி. பேசுகிற போது பெருமிதம் வர வேண்டும். என் வரலாறு, என் இனம், என் மொழி என்று சொல்லுகிற போது. கோடை காலம் வந்தால் குடிக்க தண்ணீர் இல்லை, விவசாயம் பட்டு போகின்றது, கால்நடைகள் செத்து போகின்றன, என்ன செய்வது? ஏரி குளங்கள் தூர்ந்து போகின்றன, வானம் பொய்த்து விடுகின்றது, தவிக்கிறார்களே இதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறோம் இந்த காலத்தில். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருகி வருகின்ற ஆற்றின் நீரை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேக்கி வைத்தால் தேவையான நேரத்தில் திறந்து வைத்துக் கொள்ளலாம் என்ற அணை கட்டுகிற அறிவு கரிகால் பெருவளத்தானுக்கு இருந்தது. தமிழ்நாட்டில் கல்லணையில், ரோம் நாட்டிலிருந்தும் கிரேக்க நாட்டிலிருந்தும் வந்து கல்லணையை பார்த்து விட்டு போனார்கள் தமிழர்களே. நம்மில் பலர் அதை ஒரு சுற்றுலா தலமாக கூட போய் பார்ப்பதில்லை. அஜந்தா குகை ஓவியங்களை பார்க்கிறவர்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற சித்தனவாசலை போய் பார்த்ததில்லை. எல்லாம் நம்மை சுற்றி இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது ஏன் இதை சொல்ல வந்தேன் தெரியுமா? ராஜராஜ சோழன் அதை கட்டி கொண்டிருந்த போது புழக்கத்திற்கு வந்த மொழி ஆங்கில மொழி. ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது 16வது நூற்றாண்டில். ஆனால் ஷேக்ஸ்பியரை உலகம் அறியும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த என் பாட்டன் திருவள்ளுவனரை பாட்டன அறியாது. பிரெஞ்சு மொழி நடமாடத் தொடங்கியது 8வது நூற்றாண்டில். ஜெர்மன் மொழி 6வது நூற்றாண்டில். சொல்லிக்கொண்டே போகலாம். உலகின் தொன்மையான மொழிகள் என்று வடிகட்டி நிறுத்தினான் 6 மொழிகளை. கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, ஹீப்ரு மொழி, சீன மொழி, சமஸ்கிருதம், நம் தாய்மொழி தமிழ் மொழி. இவ்வளவு பெருமை பேசுகிற நீ ஏன் தமிழை 6வதாக சொன்னாய் கேட்கலாம் நீங்கள். கிரேக்க மொழி இப்பொழுது புழக்கத்தில் இல்லை. ஹீப்ரு மொழியிலே தான் முதல் முதலாக விவிலியம் என்கின்ற பைபிளை எழுதினார்கள். அதனாலே ஹீப்ருவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். லத்தீன் மொழி அந்த காலத்திலே இல்லாமல் போனது. சீன மொழி என்பது படவடிவில் இருக்கிற எழுத்துக்கள், எல்லோராலும் பயன்படுத்த முடியாது. சமஸ்கிருதம் எழுத்து மொழிதானே தவிர அது பேச்சு மொழி அல்ல. சமஸ்கிருதத்தில் 2 பேர் பேசிக்கொண்டார்கள் என்று எந்த இடத்திலும் நீங்கள் இனங்காண முடியாது. நான் எதையும் குறைத்து பேசவில்லை, வரலாற்றை சொல்கிறேன், ஆதாரங்களை சொல்கிறேன். 2 பேர் பேசிக்கொள்கிற போதுதான் அது மக்களின் மொழியாகிறது. இலக்கியம் இருக்கலாம், அதில் பல உன்னதமானவை இருக்கலாம், ஆனால் பாமரன் பேசுவதுதான். அவர் சொன்னாரே சிந்து பைரவி, அதில் ஒரு பாடல் வருமே, என்ன அழகான வரிகள், சேரிக்கும் சேர வேண்டும் அதற்கு ஒரு பாட்டுப்படி என்றார். சங்கீத கலாசாலைகளை உட்கார்ந்து கொண்டு கைதட்டுகிறவர்களுக்கும் தாளம் போடுகிறவர்களுக்கும் மட்டுமல்ல சங்கீதம், காதிலே கேட்கிறவனுக்கும் ஆடு மாடுகளும் கூட தலையை அசைப்பதுதான் உண்மையான இசை. அதுபோல மக்கள் மொழி, இருவர் பேசிக்கொள்கிற மொழி என்று சொல்கிற போது இந்த மொழிகளுக்கு அடுத்து நம்முடைய தாய்மொழி மட்டும்தான் காலங்களை கடந்து இன்னமும் இருக்கின்றது. ஐயா மோகன் அவர்களே, அம்மையார் மீரா நாகராஜன் அவர்களே, உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வேன். இனி உங்கள் நிகழ்ச்சிகளில் என் எதிர்பார்ப்பு, நான் மொழி வெறியன் அல்ல, மொழி பற்றுள்ளவன், இறை வணக்கத்தை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் உங்கள் நிகழ்ச்சிகளில் ஒலிக்க வேண்டும். ஏற்பீர்கள் என் நம்பிக்கை, அது எதிர்பார்ப்பல்ல, நம்பிக்கை. நல்லதை செய்கிறவர்கள் நீங்கள். அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை ஒரு வரி எழுதுவார், சிதையா உன் சீரிழமை திறன் வியந்து, காலம் தன் முத்திரையை யார் மீதும் பதிக்காமல் போவதில்லை, எதன் மீதும் அதன் அழுத்தம் இல்லாமல் இருப்பதில்லை, அதன் சுவடு எல்லாவற்றிலும் இருக்கும். மனிதர்கள் முதுமை அடைகிற போது தோற்றத்தை தொலைக்கிறார்கள், இடம் மாறி போகிறது, உருக்குலைந்து போகிறது, ஆனால் சிதையா உன் சீரழமை திறன் வியந்து. நான் சிலர்த்து போவேன் அதை கேட்கிற நேரத்தில் எல்லாம்.
காலம் மாற மாற வளர வளர தமிழ் சிதையாத இளமையோடு இருக்கிறது. சீரிழமை, சிதையாத உன் சீரிழமை என்று சொல்கிறார் கால்டுவெல் போப். இங்கு வந்தார், ஒப்பிலக்கணம் எழுதினார். ஜோசப் பெஸ்கி என்பவர் இத்தாலியிலிருந்து வந்தார். வீரமா முனிவர் என்பது அவர் பெயர். அவர்தான் பரமார்த்த குரு சீடர்கள் எல்லாம் எழுதியவர். தமிழில் எழுத்தில் அவர் சீர்திருத்தம் செய்தார். தமிழ் ஏற்றுக்கொண்டது. வேறு எந்த மொழியிலும் எவனும் கை வைக்க முடியாது. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்கிறது அல்லவா? ஏ என்கின்ற குரில் எலி, ஏஎண்ணா என்கின்ற நெடில் அது ஏஎண்ணா, ஒட்டகம் அது குரில், ஓவண்ணா ஓடம் அது நெடில். ஆனால் அந்த காலத்து தமிழ் எழுத்துக்களில் ஏ என்கின்ற குரில் இருந்தது, ஏஎண்ணா என்கிற நெடில் இல்லை. இந்த ஏஎண்ணா என்ற குரிலுக்கு மேல் புள்ளி வைத்தால் அது நெடில், ஓணாவுக்கு மேல் புள்ளி வைத்தால் அது நெடில். அது ஓலைச்சுவடிகள் இருந்த காரணத்தினால் புள்ளி தெரியாத போது எழுத்து குழப்பம் சொற்குழப்பம் வந்தது. வீரமா முனிவர் வந்தார், இந்த ஏனா என்கின்ற குரிலில் ஒரு கோடு எழுப்போம் அது நெடிலாகட்டும், ஓனா என்கின்ற குரிலில் ஒரு சுழி சேர்ப்போம் அது ஓவன் ஆகட்டும் என்றார். தமிழன் ஏற்றுக்கொண்டான், தமிழ் ஏற்றுக்கொண்டது. ஐயா இந்திரா சவுந்தரராஜன் சொன்னாரே, மாற்றங்களில் எதெல்லாம் உண்டு என்று சொல்லி மாற்றங்களை ஏற்றுக்கொள்கிற மொழி தமிழ். அதனால் தான் சிதையாவும் சீரழிவும். நான் சொன்னேன், ஆங்கிலம் 10வது நூற்றாண்டு, பிரெஞ்சு 8, ஜெர்மன் 6, தமிழ் எப்போது தோன்றியது? அறிஞர் பெருமக்களை சொல்லுங்கள், ஆய்வாளர்களை சொல்லுங்கள். நான் சொன்ன திருவள்ளுவர் வாழ்ந்தது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். 2000 புத்தகங்கள் எழுதவில்லை, வெறும் 2660 வரிகளை எழுதி 2000 ஆண்டுகள் ஒரே அறிஞன் உலகத்தில் திருவள்ளுவர். அவருக்கு முன்னால் தமிழ் மொழிக்கு இலக்கணம் எழுதிய தொல்காப்பியன் வாழ்ந்தது 2500 ஆண்டுகளுக்கு முன்னால். அவன் வாழ்ந்த காலத்தில் தான் கிரேக்க நாட்டில் சாக்ரட்டிஸ் நடமாடி கொண்டிருந்தான், சிந்தனையாளன். தொல்காப்பியர் இலக்கணம் எழுதி கொண்டிருந்த காலத்தில் தான் கன்ஃபூசியஸ் என்ற தத்துவவாதி சீனாவில் நடமாடி கொண்டிருந்தார். இங்கே மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்த அந்த நேரத்தில் தான் வடக்கே புத்தர் என்ற ஒரு அருமையான மனிதன் மாமனிதனாக நடமாடத் தொடங்கினார். பாருங்கள், ஒரே காலகட்டத்தில் எவ்வளவு அறிஞர்கள், சாக்ரட்டிஸ், கன்ஃபூசியஸ், புத்தர், இங்கே தொல்காப்பியன், அவர்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார்கள். இவன் வாழ்க்கைக்கே நாதமாக விளங்குகிற மொழிக்கு இலக்கணம் எழுதி கொண்டிருந்தான். சரி, எப்போதுதான் தோன்றியது என் மொழி? ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தார்கள், விடை கிடைக்கவில்லை. முடித்து கொண்டான் கடைசியில், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய. இதன் பொருள் என்ன? நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த உலகத்தை ஆண்டவன் படைத்தான் நம்புகிறவர்கள் உண்டு. நான் வாதம் செய்து அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொண்டால் தான் ஒத்துக்கொள்வேன் என்று சொல்பவர்களும் உண்டு. அதைத்தான் சாக்ரட்டிஸ் சொன்னான், அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொன்னான், அதைத்தான் புத்தர் சொன்னார். அறிவு சொல்வதை கேள் என்று பெரியாரும் அதைத்தான் சொல். வாதம் செய்கிற போது எதை ஏற்கிறோமோ அதைத்தான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற கூட்டத்திற்கு முன்னால் உலகை ஆண்டவன் படைத்தான் என்றால், இந்த உலகில் இருக்கிற மலைகளை, நதிகளை, மழையினை, மடலைகளை, மலர்களை, இயற்கையை எல்லாவற்றையும் ஆண்டவன் படைத்தானா? இந்த வளர்ச்சி இத்தனை, இந்த பூக்களில் இத்தனை நிறங்கள் எப்படி வந்தன, இந்த புல்லுக்கு எப்படி இவ்வளவு நீளம் வந்தது, இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது. எனக்கு விளக்கம் சொல் என்று கேட்கிறவனுக்கு முன்னால் ஆராய்ச்சியாளர்கள் சொன்னார்கள், சூரியன் என்ற நெருப்புக்கோளம் ஒரு நேரத்தில் வெடித்து சிதறுகிறது, அதில் ஒரு பகுதி கீழே விழுகிறது. காலம் காலமாக லட்சக்கணக்கான ஆண்டுகளாக பொழிகிற மழையினால் அந்த நெருப்புக்கோளம் குளிர்ந்து போகிறது. பொழிந்த அந்த மழை நீர் ஓட ஆரம்பிக்கிறது. ஓடுகிற போது அந்த பாறை உருளுகிறது, பாறை உருண்டு கற்களாகின்றது, கற்கள் பின்னல் உருண்டு உருண்டு தேய்ந்து மண்ணாக மாறுகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. எங்கள் தலைவரிடம் வந்து கேட்டார்கள் ஒரு முறை, நீங்கள் பெரியாரை ரொம்பவும் கொண்டாடுகிறீர்கள், அவர் தமிழை காட்டுமிராண்டி மொழி என்கிறாரே. எல்லாவற்றிற்கும் உடனடியாக பதில் சொல்கிற ஆற்றல் பெற்ற கலைஞர் சொன்னார், அவர் எதையும் சரியாகத்தான் சொல்வார். மனிதன் காட்டுமிராண்டியாக வாழ்ந்த காலத்திலேயே பேசிய மொழி தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி நம் தமிழ் மொழி. அதை நான் விட்டுக் கொடுக்கிறேன் வயிற்று பிழைப்பிற்காக என்றால் நான் வாழ்வதற்கு தகுதியானவனா?
என் உயிரை தருகிறேன், என் மொழியை தா என்று கேட்டவன் இந்த நாட்டில் இருந்திருக்கிறான். 24 வயதில் தூக்கமேடையில் நின்று கொண்டு என்னை தூக்கில் போடாமல் துப்பாக்கியால் கொன்றுவிடு என்று சொன்ன ஒரே வீரன் பகத்சிங். தூக்கிலிடுவதற்கு முதல் நாள் அவன் தாய் சென்று பார்க்கிறாள். நாளை தூக்கில் போட்டவுடன் வந்து பார்க்காதே என்கிறான். ஏனப்பா என்கிறாள், நீ ரொம்ப அழுவாய், எல்லோரும் உன்னையே பார்ப்பார்கள், என்னை யாரும் பார்க்க மாட்டார்கள். அப்போது கூட அவனுக்கு நகைச்சுவை உணர்வு இருந்தது. அவனுக்கு மறுநாள் காலை தூக்கு, முதல் நாள் மாலை வந்து காவலர்கள் வா உன்னை தூக்கிலிட வேண்டும் என்கிறார். எனக்கு நாளை காலை தானே தூக்கு, இப்பொழுதே நாளை அழைக்கிறாய், என்னப்பா ரொம்ப வீரம் பேசுகிறவன், ஓரிரவு வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறவன் மண்டியிட்டு இருக்க வேண்டியது தானே. நான் ஓரிரவு வாழ ஆசைப்படவில்லை, சட்டம் என்னை நாளை தான் தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. நான் கையில் லெனின் எழுதிய புத்தகம் ஒன்றை படித்து கொண்டிருக்கிறேன், நாளை காலைக்குள் முடித்து விடுவேன், பின்னர் தூக்கிலிடு என்று சொன்னார். அறிஞர் அண்ணா அறுவை சிகிச்சைக்கு முதல் நாள் சொன்னார், இதன் முடிவு என்ன ஆகும் என்றார். ஒன்று குணமாவீர்கள், அல்லது அந்த மேசையிலே எதுவும் நடக்கலாம், அப்பொழுது ஒரு நாள் தள்ளி போடுங்கள் என்றார். ஏன் என்றார்கள், என் கையில் இருக்கிற புத்தகத்தை படித்து முடித்து விடுவேன். நஞ்சறிந்து சாக வேண்டும், நீதிமன்றம் தண்டனை தருகிறது. ஜனநாயகம் என்றால் என்ன தெரியுமா, 4 அறிஞர்களின் முடிவினை 6 ஒன்றுமே இல்லாதவன் தோற்கடிப்பதுதான் ஜனநாயகம். கிரேக்க நாட்டின் நீதிமன்றத்தில் வாதம் நடக்கிறது. நான் கூட சாக்ரட்டீஸினுடைய அந்த நீதிமன்ற வாதத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறேன். குற்றவாளி கூண்டில் சாக்ரட்டீஸ் என்ற பெயரில் அவன் சாகக்கூடாது, அவனுக்கு தண்டனை தரக்கூடாது என்று 56 பேர் வாக்களிக்கிறார்கள். அவன் சாக வேண்டும் என்று 71 பேர் தீர்ப்பளிக்கிறார்கள். சாக்ரட்டீஸ் கடைசியாக சொல்லிவிட்டு சாகிறான். இன்றைக்கு சாக்ரட்டீஸ் சாக போகிறான், ஆனால் யார் வாழப்போகிறார்கள் என்பதை சரித்திரம் சொல்லும். சிறைச்சாலையில் இந்த நஞ்சை எப்படி அருந்த வேண்டும் என்று கேட்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அருந்துங்கள், முதலில் கால்கள் மரத்து போகும், பின்னர் இடுப்பு, பின்னர் உடல், பின்னர் கைகள், சோர்ந்து போய் படுப்பீர்கள், பின்னர் உயிர் வலி இல்லாமல் பிரியும். சரி கொடு, நான் அருந்தி விடுகிறேன். அதற்கு உடன் இருந்தவர் சொல்கிறார்கள், இல்லை நாளை காலை வரை உங்களுக்கு தண்டனை காலம் இருக்கிறது. அதற்கு அவர் சொல்கிறார், ஒருவேளை இன்று இரவுக்குள் இந்த கிழவன் இயற்கையாக இறந்து போனால் கிரேக்க நாட்டின் சட்டத்தை மதிக்காமல் சாக்ரட்டீசத்தான் என்ற அவப்பெயர் எனக்கு வந்துவிடும், இப்பொழுதே கொடுக்கின்றான். ஆனால் பகத்சிங் முதல் நாள் மாலை தூக்கிலிட மறுத்தான். பின்னர் தூக்கும் இடையிலே நின்றபோது சொன்னான், என்னை துப்பாக்கியால் சுட்டு கொன்றுவிடு, தூக்கில் போடாதே என்றான். ஏன் என்றார்கள், தூக்கில் போட்டால் என் உடல் உயிர் பிரிகிறவரை தாய் நாட்டு மண்ணை விட்டு அந்தரத்தில் 5 நிமிடம் தொங்கும், துப்பாக்கியால் சுட்டால் அடுத்த கணம் நான் கீழே விழுகிற போது என் மண்ணை முத்தமிடுவேன் என்று சொன்னார். இதுபோலத்தான் என் தாய்மொழி தமிழை காப்பதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது முற்றம் திறந்த முனிவன் அல்ல அவன், எல்லா விதமான வித்தைகளையும் கற்ற புத்த பிட்சு அல்ல அவன், ஒரு சம்சாரி, கை குழந்தை ஒன்று, ஏழை குடும்பம், அவனை நம்பி அவன் குடும்பம். அவன் வந்தான் திருச்சியில், நான் வாழ்கின்ற ஊரில், அங்கிருக்கிற தொடர் வண்டி நிலையத்திற்கு முன்னால் வந்தான். உடம்பெல்லாம் தன்னுடைய உடம்பில் கையில் இருந்த வேட்டி சட்டையெல்லாம் சுட்டி கொண்டான் இறுக்கமாக, பின்னர் அதன் மீது பெட்ரோல் ஊற்றி கொண்டான். பற்றி எரிந்தது. அது இன்றைக்குத்தான் உலகம் முதல் முதலாக ஒரு மனிதன் தனக்குத்தானே தீயிட்டு கொளுத்தி கொண்டதை பார்த்தார்கள். அப்படி எரிகிற போது கூட அவன் ஐயோ எரிகிறது என்று சொல்லவில்லை, தமிழ் வாழ்க, இந்தி ஒழிக என்று செத்தான். நான் வரலாற்றை சொல்கிறேன் மீண்டும், தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். எதற்காக துணியை சுற்றி கொண்டான் தெரியுமா, ஒருவேளை நெருப்பை அணைத்து விடுவார்கள் என்பதற்காக. அணைக்க முயன்றவர்களுக்கு சொன்னான், என்னை காப்பாற்றுகிறீர்கள், தமிழை காப்பாற்றுங்கள். ஐயா நான் இந்தியை எதிர்த்து பேசுகிறேன் என்று இந்த மன்றத்தில் யாராவது கருதுவீர்களானால், இந்தி இருக்கக்கூடாது என்று சொல்கிறவர்கள் நாங்களாக இருப்போமேனால் தமிழ்நாட்டு வீதிகளில் இந்தி பிரச்சார சபா இருக்காது. இருப்பதன் பொருள் புரிகிறதா, அந்த மொழி கூடாது என்று சொல்லவில்லை, என் தாயை இழக்க நான் தயாராக இல்லை. உங்கள் உயிர் உலகத்திற்கு எவனுக்கும் இல்லாத இணையற்ற மொழி. இலக்கியங்கள் எத்தனை உண்டு இதில், இலக்கண வளம் எத்தனை உண்டு நமக்கு, எத்தனை பேர் பிறந்திருக்கிறார்கள், எத்தனை சாதித்திருக்கிறார்கள், என்னவெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அந்த மொழியை நான் வயிற்று பிழைப்புக்காக தருவேன் என்றால் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கடந்த காலத்தில் பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். நான் மன்றாடி கேட்பேன்,
இங்கு வந்திருக்கிற பெற்றோர்களை, இளைஞர்களை, நல்லவர்களை, நான் சரியாகவே சொல்கிறேன். நான் எதையும் எதிர்த்து பேசவில்லை. என்னை காப்பாற்ற நான் முனைகிற போது எதிரே ஏதாவது வந்தால் நான் எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைக்குத்தான் ஆளாவேன். என் கடமையாகிறது. மொழியை ஏற்கச் செய்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. உதாரணம் சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் தீவிரவாதிகள் தாக்கினார்கள், உங்களுக்கெல்லாம் தெரியும், 2001வது ஆண்டு. நான் அப்போது நாடாளுமன்றத்தில் இருக்கிறேன், அப்போதும் இருக்கிறேன், உள்ளே இருந்தேன். அது ஒரு பெரிய கதை. முதல் முதலாக வெடிகுண்டு சத்தத்தை நேரில் கேட்ட நாள் அது. காவலர்களும் அவர்களும் துப்பாக்கியால் தோட்டாக்களை பரிமாறிக்கொண்ட சத்தம் கேட்டு எல்லோரும் மருண்டு போய் உட்கார்ந்திருந்த நாள் அது. கொஞ்ச நேரம் கழித்து அங்கிருந்த காவலர்களின் திறமையினால் 4 பேர் உயிரை பலிகொடுத்து அல்லது தங்களுடைய உயிரை தத்தம் செய்து எங்களை காப்பாற்றி வந்தவர்கள் அத்தனை பேரையும் கொன்று விட்டார்கள். பின்னர் பெண் உறுப்பினர்கள் மட்டும் செல்லலாம், பின்னர் ஆண்கள் செல்லலாம் என்று எல்லோரும் கிளம்பினார்கள். அப்போது அமைச்சராக இருந்த திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள், நான் வரவில்லை, பின்னர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். சரி, அவர் அமைச்சரின் கடமை ஆற்றுகிறார் என்று தான் கருதி கொண்டிருந்தோம். மறுநாள் அவை கூடியது. எதனால் இந்த தீவிரவாதம் இவ்வளவு தூரம் வந்தது? பாதுகாப்பின் குறைபாடா அல்லது அவர்களுடைய திறமையா? இதை பற்றி விவாதம். நாங்கள் தான் வழக்கமாக எல்லாவற்றையும் பேசுவோமே, அதை போல பேசினோம். அப்படி பேசுகிற போது அந்த அம்மையார் பேசுகிறார். இந்தியில் தான் பேசினார். மொழிபெயர்ப்பின் மூலமாக நான் ஆங்கிலத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அவர் சொல்கிறார், நேற்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்த போது பெண்கள் மட்டும் பாதுகாப்பாக செல்லலாம் என்று சொன்னார்கள், நான் செல்ல மறுத்தேன். அதற்கு காரணம், பெண் என்கின்ற சலுகையை வைத்து நான் உயிர் பிழைக்க விரும்பவில்லை, ஒன்று. ரெண்டாவதாக, நான் திமுக உறுப்பினர், திருச்சி சிவாவை பார்க்க நேர்ந்தது, நான் போகவில்லை என்றார். எனக்கே புரியவில்லை ஏன் என்று. பின்னர் அவர் சொன்னார், அவர் எனக்கு பல நேரங்களில் பேசுகிற போது திருவள்ளுவரை பற்றி, பாரதியாரை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார், அவருடைய பெருமைகளை சொல்லியிருக்கின்றார். இலங்கையில் தமிழன் பாடுகிற போது இங்கே ஏன் அழுகிறாய் என்கிற போது, கண்களில் காலில் காயம்பட்டால் கண்களில் நீர் வருவதைப் போல அங்கிருக்கிற தமிழன் அடிபட்டால் இங்கிருக்கிறவனுக்கு கண்களிலே நீர் வரும் என்று சொன்னார். அது மாதிரி நேற்றைக்கு எனக்கு நினைவுக்கு வந்தது என்ன தெரியுமா? அவர் சொல்லி தந்ததில் ஒன்று, அச்சமில்லை அச்சமில்லை, அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகிற போதிலும் அச்சம் என்பது இல்லையே. நம்புங்கள், இதை தமிழிலேயே சொன்னார். அது நினைவுக்கு வந்தவுடன் நான் வெளியே செல்லவில்லை. நான் எண்ணிக்கொண்டேன், இந்தி படி என்றார்கள், தமிழை பேச வைத்து. ஒரு மொழியை ஏற்க வைக்க வேண்டும் என்றால் அது மென்மையான முறையில் தான் இருக்க வேண்டும் தவிர வற்புறுத்தி அல்ல, வலியுறுத்தி அல்ல, பயமுறுத்தி அல்ல. தமிழன் எதற்கும் பயந்தவன் இல்லை என்று சொல்லவா? உலகமெங்கிலும் சென்று வென்றவன் தமிழன். ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் போல் வரலாறு படைத்தவன் எவனும் இல்லை. இமயத்தில் சென்று இலச்சனை பொறித்தான் செங்குட்டுவன், படிக்கிறோம், பொய்யல்ல அது, அடையாளங்கள் இருக்கின்றன. பர்மாவிலே சென்று வியாபாரம் செய்து விட்டு வந்தான். ரோம் நகரத்தில் இருந்த பேரழகி கிளியோபாட்ராவின் அழகுக்கு அழகு சேர்க்கிற முத்துக்களை என் பாண்டிய நாட்டு வாணிகன் கொண்டு போய் கொடுத்து விட்டான். வீரனாய், விவேகியாய், ஞானியாய், கற்புக்கரசிகளின் கதைகளை தன் இலக்கணமாய் பண்பாடாய் கொண்ட தமிழன் உலகமெங்கிலும் சென்றான், அவமதித்தவனை வென்றான். ஆனால் அந்த நாட்டை ஆளவில்லை, எச்சரித்து விட்டு திரும்பினான், வாலாட்டாதே என்று. எனக்கு நாடு பிடிக்கிற ஆசை இல்லை, உன் நா தடுமாறி பேசினால் நான் உனக்கு பாடம் புகட்டுவேன் என்று சொல்லிவிட்டு வந்தவன் தமிழன். இத்தனை பெருமை நமக்கு உண்டு. நாம் யாரையும் ஆதிக்கம் செலுத்தியதில்லை, எவனையும் அடக்கி ஆண்டதில்லை, அடுத்தவனதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை. ஆனால் நம் மண்ணை, நம் மொழியை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது நமக்கு வந்தாக வேண்டும் என்பதில் என்றைக்கும் முன்னணியில் நின்று மெல்ல தேய்கிறது அந்த உணர்வு. நான் சுஜித்தை போல பேச முடியாது, அவர் ஹெச்ஆர், அதனால் அப்படித்தான் பேசுவார், பேச வேண்டும். ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பாசிட்டிவ், அது அவருடைய இந்த ஒரு வார்த்தை சொல்வதற்கு மன்னியுங்கள். நான் உதாரணத்திற்கு தான், நான் ஆங்கில இலக்கியம் படித்தவன், நாடாளுமன்றத்தில் ஆங்கிலம் பேசுவேன், ஆனால் மேடையில் பேசுகிற போது ஆங்கில சொல் கலவாமல் பேச வேண்டும் என்ற பயிற்சியை நான் மேற்கொண்டிருக்கிறேன். எல்லாம் சரியாக இருக்கிறது, நீங்கள் பார்க்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னார். தம்பி, நீங்கள் நல்லதை பார்க்கிற போது கெட்டதை பார்க்காமல் போனால் அந்த நல்லது பழுதாகி போய்விடும், மறந்து விடாதீர்கள். ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம், நயவஞ்சகன் ஒருவன் இருந்தால் போதும், நாடு நாசமாகி போகும். அதை தடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது.
கள்வர்களின் எண்ணிக்கை அதிகம், காவலர்களின் எண்ணிக்கை குறைவு. நாடு பெரிது, எல்லை விரிந்தது, இராணுவத்தினரின் எண்ணிக்கை குறைவு, ஆனால் கடமை பெரிது. அதே போலத்தான் நல்ல உணர்வுகள் மங்கி வருகின்றன. நான் தொடக்கத்தில் சொன்னதை தாய்மார்களுக்கு சொல்வேன், மன்றாடி கேட்பேன். 10 மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேறு பாடத்தை எடுக்க சொல்லாதீர்கள். நான் இருக்கிறேன் உனக்கு. நம் தாய்மொழியை படி, நிறைய படி, நன்றாக படி. எங்கு சென்றாலும் நிமிர்ந்து நில். நான் தமிழ் குழந்தை என்று சொல். நான் தமிழ் மண்ணில் பிறந்தவன் என்று சொல். என் மொழிக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. நான் வாழ்க்கையின் வசந்தத்தை தொலைப்பேன், வாழ்க்கையின் வசதிகளை இழப்பேன், எதிர்காலத்தை கூட நான் எந்த வகையிலும் ஏற்பேன், என் மொழியை இழக்க மாட்டேன் என்ற உணர்வை நீங்கள் தர வேண்டும் என்பது இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நான் மன்றாடிக்கிறேன். நான் இங்கே அரசியல் பேசவில்லை, யாரையும் தாழ்த்தி பேசவில்லை. நம் மொழியின் பெருமையை பேசியிருக்கிறேன், நம் இனத்தின் சிறப்பை சொல்லியிருக்கிறேன், இந்த மண்ணின் பண்பாட்டு பெருமையை, கலாச்சாரத்தை. உலகமெங்கிலும் தமிழனைப் போல் வாழ்ந்தவன் இல்லை. இன்றைக்கு தமிழன் மெல்ல வீழ்ந்து கொண்டிருக்கின்றான், தன்னை மறந்த காரணத்தினால், தன் மொழியை இழக்கின்ற காரணத்தினால். காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. கல்யாண மாலை நடத்துகின்ற உங்களுக்கு நான் நன்றி சொல்வேன். என்னை பேச அழைத்ததற்காக அல்ல. எத்தனை சீரிய கடமையினை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இதயங்களை இணைக்கிறீர்கள் என்று சொன்னேன். பெயருக்கு நீங்கள் இணை சேர்க்கவில்லை, இதயங்களை இணைக்கிறீர்கள். 3.5 லட்சம் பேரை இல்லறம் நடத்துவதற்கு நீங்கள் முறையாக செய்திருக்கிற போது எவ்வளவு பெரிய காரியம் அல்ல. இவர்கள் இருவரும் இணைந்து நடத்துகிற வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. ஐயா, உங்கள் 2 பேருக்கும், இதில் பணியாற்றுகிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்வேன். தமிழை வளர்க்கிறீர்களே, தமிழன் இருக்கிற திசையெல்லாம் செல்கிறீர்களே, தமிழ் அறிஞர்களை அழைத்து வைத்து எல்லாவற்றையும் பேச சொல்கிறீர்களே, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துகிறீர்களே. அரசாங்கம் செய்யாத கடமையை கல்யாண மாலை செய்கிறது. நான் நன்றி கூறுகிறேன் உங்களுக்கு, பாராட்டு தெரிவிக்கிறேன் உங்களுக்கு, வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுக்கு. மொழியை காப்பாற்றுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லித்தாருங்கள். எதிர்காலத்தில் நாம் தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் என்பதை நிமிர்ந்து நிற்க வையுங்கள். நம்மை காப்பாற்றுவதற்கும் நம் உயிருக்கிணையான மொழியை காப்பாற்றுவதற்கும் எதையும் இழக்க தயாராவோம் என்ற உணர்வினை உங்கள் பிள்ளைகளுக்கு தாருங்கள் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.